வெல்கம் டு ரமணிஸ் ராஜ்யம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் ஃப்ரை. மத்தி மீன் இங்கே பாருங்கள், மத்தி மீன் ஃப்ரை, இதுதான் மத்தி மீன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், இதில் நிறைய முள்ளுலாம் இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதில். இது சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராது. எல்லாமே ரொம்ப நெய் மீன்னு சொல்லுவாங்க, இது பேர் ரொம்ப நல்லது. எப்படி ஃப்ரை பண்ணணும்னு சொல்கிறேன் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், கால் கிலோ மத்தி மீன் எடுத்திருக்கேன். தேவையான பொருட்கள் பாருங்கள், மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், இது வந்து காஷ்மீரி சில்லி, காஷ்மீர் சில்லி கலருக்காக. அப்புறம் கொஞ்சம் மிளகு ஜீரகப்பொடி, அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, இது வந்து கரம் மசாலா கொஞ்சம், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டு சாம்பார் வெங்காயம் போட்டிருக்கேன், அந்த பேஸ்ட்டு பிடிச்சு வச்சுருக்கேன், நான் மிக்சியில் போட மாட்டேன். இது வந்து சால்ட்டு, அரை ஸ்பூன் சால்ட்டு. இந்த கால் கிலோ மீனுக்கு தேவையான இந்த பொருட்கள் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ட்ரை, லெமன் ஜூஸ். ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், ஒரு ஸ்பூன் எண்ணெய், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷில் வந்து தடவி வைக்கணும். கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும், ஒரு 10 மினிட்ஸு, அப்போ தான் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி மிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். ஒரு பவுல் இங்கே பாருங்கள், இப்போ இதை ஒன்றுன்னா நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, கால் ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். கலருக்காக தான் அது, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்க்கலாம், இல்லைனா பரவாயில்ல, அது காரமே இருக்காது. அப்புறம் கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, நான் கால் கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கு தேவையானது நான் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் கால் ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் உப்பு, மிளகு ஜீரக பவுடர் அரை ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் தான் வைக்கணும், சின்ன வெங்காயம் இருந்தால் வைங்க, இல்லைனா பரவாயில்ல விட்டுருங்க. ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ், அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய், இப்போது ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பைண்டிங் ஆகி நல்லா உங்களுக்கு ஒட்டும், உப்பு காரம்லாம் நல்லா ஒட்டும். கொஞ்சமாக வேணும்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம், ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு போட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், லெமன் ஜூஸ் போட்டிங்கன்னா இது கடாயில் ஒட்டாமல் நல்லா வரும். ஆனால் நீங்கள் இந்த மசாலாவை மீனில் தடவிட்டு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா வரும். இங்கே பாருங்கள், நம்ம எப்படி தடவணும்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்படி தடவிட்டு ஒரு ஒரு ஃபிஷ்ஷுக்கும் இதே மாதிரி எடுத்து நல்லா தடவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷுக்கும் இந்த மாதிரி நல்லா தடவி வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க,
வெச்சிட்டு அப்புறமா எடுத்து தோசை கடாயில போட்டு எண்ணெய் ஊத்தி நல்லா ஃப்ரை பண்ணீங்கனா சூப்பரா இருக்கும். இந்த மீன் நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் ட்ரபிள்லாம் வராம இருக்கும். நெய் மீன்னு சொல்வாங்க. இது கேரளா காரங்க தான் நிறைய சாப்பிடுவாங்க. அவங்களோட ஃபிஷ் தான் இது. அதனால நீங்க இந்த மாதிரி நல்லா ஒண்ணொண்ணத்தியும் நல்லா இந்த மாதிரி தடவி வெச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உள்ள இருக்குதெல்லாம் எடுத்துட்டு இந்த தலையெல்லாம் எடுத்துட்டு இந்த வால் எல்லாம் நல்லா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த உள்ள இருக்குதெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். மீனே கசந்து போகும். நீங்க இது பண்ணீங்கனா கூட இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்ச நேர வெயிங்க. நான் அப்புறமா ஃப்ரை பண்றத காமிக்கிறேன். ஒரு தவா வெச்சுக்கோங்க. அதுல வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இங்க பாருங்க. நம்ம வந்து எல்லாம் mix பண்ணி வெச்சிருக்கோம்ல. ஃப்ரிட்ஜ்ல வெச்சிட்டு ஒரு 10 minutes எடுத்து இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒண்ணொண்ணா போட்டு எடுக்கலாம். பாருங்க மத்தி மீன் எப்படி ஃப்ரை பண்றதுன்னு சொல்றேன். வாங்க. இந்த மீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. முள்ளு கொஞ்சம் இருக்கும். ஆனாலும் முள்ளு வந்து நல்ல மென்னு தின்ற மாதிரி தான் இருக்கும். அது ரொம்ப ஹார்டா இருக்காது. முள்ளு சாஃப்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க फ्रेंड्स திருப்பி போடலாம். இங்க பாருங்க இந்த மாதிரி திருப்பி போடுங்க. த்ரீ மினிட்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிரும். இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த பக்கம் நமக்கு கொஞ்சம் நேரம் வேகணும். இந்த பக்கம் ஒரு 2 மினிட்ஸ் வேகணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட மத்தி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுங்க. முள்ளு இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காம விட்டுறாதீங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு. ரமணீஸ் ராஜ்யத்துக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.